விரைவு செய்திகள். ஐந்து மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் நலன், மீனவர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாகவும் கூறினார். சாலைகள், துறைமுகம், வேலைவாய்ப்பு, விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட்டு வருவதை குறை கூறுவது சரியல்ல என்று அவர் தெரிவித்தார். அஇஅதிமுகவில் தேர்தல் வாக்குறுதிகள் வாக்காளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக துரைசாமி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்திற்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் வாக்குச்சாவடி அலுவலர்களை கணினி மூலம் சுழற்சி முறையில் தொகுதி வாரியாக தேர்வு செய்யும் பணி அம்மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. தேர்தல் பொது பார்வையாளர்கள் தேவேந்திரகுமார் சிங், பிரபான்ஷ குமார் ஸ்ரீவத்சவ், வினிதா பெக்கு, சுரேந்திர பிரசாத் சிங் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆகியோர் முன்னிலையில் வாக்குச்சாவடி மைய தலைமை அலுவலர்கள் மற்றும் பிற அலுவலர்கள் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் கண்ணன், மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 2370 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இணைய வழியில் ஒதுக்கீடு செய்யும் பணிகளை அம்மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு தொடங்கி வைத்தார். இம்மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் 2298 வாக்குச்சாவடிகள் மூலம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். இவ்வாறு தேர்வு செய்யப்படும் வாக்குச்சாவடி இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 868 வாக்குச்சாவடிகளில் 4168 அலுவலர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். இம்மூன்று தொகுதிகளுக்கும் வாக்குச்சாவடி அலுவலர்களை குழுக்கள் முறையில் தேர்வு செய்யும் பணி தேர்தல் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு நாளை மறுநாள் 3வது மற்றும் இறுதிக்கட்ட பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை, தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு ஆகியோர் பல்வேறு சோதனைகளில் இதுவரை 1,73,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்தூரை அருகே உள்ள மணப்பத்தூர் கிராமத்தில் உள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் ஓடை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். அங்குள்ள தடுப்பணையின் ஒரு பகுதி அண்மையில் பெய்த மழை காரணமாக அரிப்பு ஏற்பட்டு சேதமடைந்த காரணத்தினால் ஏற்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து 3 குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான சின்னங்களை கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஒதுக்குவதை தடை விதிக்க முடியாது என்று நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு பிறகு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். வழக்கு குறித்து தேர்தல் ஆணையம் வரும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு 3rd June வழக்கை ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு முன்பாக மின்னணு இயந்திரங்களை பாதுகாப்பது, பழைய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, பாதுகாப்பு அறைகளில் ஜாமர் பொருத்துவது போன்ற திமுகவின் கோரிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையம் வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 15 ஆண்டுகள் பழமையான வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, வாக்குப்பதிவு மையத்தை இணையதளத்தில் தொடர் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும், வாக்குப்பதிவுக்கு பிறகு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகளில் ஜாமர் பொருத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு மீது தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பாக இந்த வழக்கு தொடரப்பட்டது. புதுச்சேரியில் வாக்காளர்களின் கைபேசி எண்களை பெற்று தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுவதாக அளிக்கப்பட்ட புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிஜேபி சார்பில் தொகுதி வாரியாக வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்யப்படுவதாக புதுச்சேரி ஜனநாயக வாலிபு சங்கத்தின் தலைவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களின் கைபேசி எண்களை எப்படி பெற முடிந்தது எனவும், அதை எப்படி பயன்படுத்தலாம் என்றும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரமுள்ள தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்விகளை எழுப்பினர். இது தொடர்பாக மார்ச் 26 விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில் நமது நாடு சுதந்திரம் பெற்றதே ஒரு அபூர்வமான நிகழ்வு என்பதோடு
அத்தகைய சிறப்பான ஒரு சம்பவத்தின் 75ஆம் ஆண்டு விழா வரும் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் 75 வாரங்களுக்கு முன்னதாகவே அம்ரித் மகோத்சவ் என்ற பெயரில் சுதந்திர இந்தியாவின் வைர விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகமும் சுதந்திர போராட்டத்தில் தன் பங்களிப்பை வழங்கியுள்ள நிலையில் இப்போது அதன் 75ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டங்களிலும் சுதந்திர போராட்டத்தின் தொடர்புடைய நகரங்களில் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் இது தொடர்பான பேரணிகள், சைக்கிள் பயணங்கள், ஊர்வலங்கள், கண்காட்சிகள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை மத்திய மாநில அரசுகளால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. மண்டல மக்கள் தொடர்பு மையம் சுதந்திர இந்தியாவின் வைர விழாவை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் முதலில் சென்னை, திருச்சி, வேலூர் ஆகிய நகரங்களிலும் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர், தருமபுரி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்று நாயகர்கள் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை நடத்தியது. அந்த வரிசையில் தற்போது திருநெல்வேலியில் நடத்தப்பட்ட புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு துவக்கி வைத்தார். திருநெல்வேலி மக்கள் தொடர்பு கள அலுவலகமும் மாவட்ட அறிவியல் மையமும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சி துவக்க விழா நிகழ்ச்சியில் மாவட்ட அறிவியல் அலுவலர் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் இன்று இந்தி தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிலையத்தின் துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தர்ஷிகா புத்தகத்தை வெளியிட்டார். நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சையத் ரஃபீக் பாஷா உசைனி அரசு நிர்வாக நடவடிக்கைகளில் ஹிந்தி மொழியின் அவசியத்தை வலியுறுத்தினார். அப்போது அவர் ஹிந்தியில் கவிதை ஒன்றையும் வாசித்தார். செய்தி பிரிவு தலைவரும் துணை இயக்குநருமான ஐ விஜயன் இந்தி மொழியின் சிறப்பை எடுத்துரைத்தார். ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இந்தி இருவார நிகழ்ச்சி பற்றியும் அதில் நடத்தப்படும் போட்டிகள் குறித்தும் போட்டியில் வென்றவர்களுக்கு வழங்கப்படும் பரிசுகள் குறித்தும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுபலட்சுமி விவரித்தார். இந்த இருவார இந்தி மொழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த வெவ்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிருஷ்ணதாஸ் பரிசுகளை வழங்கினார்.